வணக்கம் நண்பர்களே, நம்முடைய இந்த சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ நந்தி கலம்பகம். அதில் வரக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி வாங்க, நந்தி கலம்பகத்தில் இடம்பெற்றுள்ள தலைவி கார்பருவம் கண்டு வருந்துதல் என்கிற தலைப்பிலான பாடலை பார்க்கலாம். இந்த நந்தி கலம்பகம் அப்படின்றது கலம்பக நூல்களில் மிக முக்கியமானது. சிற்றிலக்கியங்கள் 96 வகை இருக்கு இல்லையா, அதில் மிகச்சிறப்பான ஒரு வகை இந்த கலம்பகம் என்பது. இதில் 18 உறுப்புகளை கொண்ட இந்த கலம்பகத்தில் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு பாடலாக நிறைய நூல்கள் இடம்பெற்றிருக்கு. அதில் இடம்பெறக்கூடிய சில வகைகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். இப்போ பார்க்குறது கார்பருவம் கண்டு வருந்தக்கூடிய ஒரு நிகழ்வு சார்ந்த பாடல். தலைவன் கார் காலத்தில் வருவேன் அப்படின்னு தலைவிக்கிட்ட சொல்லிட்டு போகிறான். எங்கே போகிறான் அப்படின்னா, பொருள் ஈட்டுவதற்காக போகிறான். தலைவன் அக வாழ்க்கையில், அதாவது திருமண வாழ்க்கையில், காதல் வாழ்க்கையில் எதற்கெல்லாம் பிரிந்து போவான்ட்டு நம்ம நம்பிய பொருளை படிச்சிருப்போம். அப்படி தூதுக்காகவும் காவலுக்காகவும் அதே போல் இன்னும் பல காரணங்களுக்காக தலைவன் பிரிஞ்சு போவான். இதில் பொருள் ஈட்டுவதற்காக பிரிஞ்சு போகிறது மிக முக்கியமானது. ஏன்னா வரைவிடை வைத்து பொருள் பிரிதல்னுவாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பொருள் தேவைன்ட்டு பிரிஞ்சு போவான். கல்யாணத்துக்கு பிறகும் கூட வாழ்வதற்கு பொருள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போவான். இங்கே சொல்லக்கூடிய பிரிவுன்றது கல்யாணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய பிரிவு. வெயில் காலத்தில் இங்கேருந்து கிளம்பி போகிறான், போயிட்டு மழை காலத்துக்குள்ளே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அப்படி சொல்லிட்டு போனவன் இன்னும் வந்து வரவே இல்லை. ஆனால் அவன் சொன்ன மழைக்காலம் வந்துருச்சு, அதாவது கார்காலம் வந்துருச்சு. அப்போ தலைவி மிகுந்த வருத்தத்தோடு அவளுடைய வீட்டில் இருக்கா. அவளுடைய நிலையை பாடக்கூடியதாக இந்த பாடல் அமையுது. பாடல் பாருங்கள். சிவனை முழுதும் மறவாத சிந்தையான், செயமுன் உறவு தவிராத நந்தியூர் குவளை மலரின் மது ஆறும் வண்டுகாள், குமிழி சுழியில் விளையாடும் தும்பியே, அவனி மழை பெய் குளிர்காலம் வந்ததே, அவரும் அவதி சொன்ன நாளும் வந்ததே, கவலை பெரிது பழிகாரர் வந்திலர், கணவர் உறவு கதையாய் முடிந்ததே அப்படின்ற பாடலை எழுதியிருக்காங்க. இந்த பாடலுக்கான பொருள் பாருங்கள். சிவனை முழுதும் மறவாத சிந்தையால், இந்த நந்திவர்ம பல்லவன் இருக்காரு, அவன் சிவபெருமானை எப்போதும் மறக்காத சிந்தனையை உடையவன், சிவபெருமான் மீது பெரிய அளவிலான பற்றுடையவன் அப்படின்றத இது மூலமாக வந்து சொல்கிறாங்க. செய்யமுன் உறவு தவிராத நந்தியூர் குவளை மலரின் மது ஆறும் வண்டுகாள். அதாவது வெற்றி என்பது இவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எங்கே போனாலும் வந்து வெற்றியோடு தான் திரும்புவான். அதனால் வெற்றியோடு உறவு கொண்டவன் அப்படின்னு இந்த நந்திவர்மனை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த நந்திவர்மனுடைய ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் குவளை மலர்கள் அற்புதமாக மலர்ந்திருக்கும். மிகுந்த அழகை உடைய அந்த குவளை மலர்கள்லாம் வந்து மலர்ந்திருப்பதை பார்த்து அதில் இருக்கக்கூடிய தேனை அருந்துவதற்கு வண்டுகள்லாம் வருமா. அப்படிப்பட்ட அந்த வண்டுகள் எல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த குவளை மலர்கள் மலர்ந்திருக்கக்கூடிய நீர்நிலைகளை உடைய நந்திவர்மன் ஊர் இருக்குது. அதே மாதிரி அந்த ஊரில் மழை பெய்யுது. மழை காலத்தில் அந்த நீர் குமிழியில் விளையாடுவதற்காக தும்பிகள்லாம் வருது அப்படின்னு சொல்லி பாடுறார். அதாவது மழை பெய்யும்போது அதில் உருவாகக்கூடிய குமிழ்கள் இருக்கு இல்லையா, அந்த குமிழ்கிட்ட தும்பிகள்லாம் வந்துட்டு போகும். அது அந்த தும்பிகள்லாம் வந்து விளையாடுது அப்படின்ற ஒரு கற்பனை இந்த கவிஞர் வந்து எழுதுகிறார். சுழியில் விளையாடும் தும்பியே அப்படின்னு எழுதுகிறார். அவனி மழை பெய் குளிர்காலம் வந்ததே அப்படின்றார். அதாவது இந்த குளிர்காலம் என்பது இந்த உலகமே ஒரு குளிர்ச்சியை அப்படியே உள்வாங்கிக்கிற மாதிரி அவ்வளவு குளிர் தரக்கூடிய மழைக்காலமாக இந்த காலம் அமைந்திருக்கிறது. சாதாரண மழை பெய்யும், லேசாக குளிர்ச்சியாக இருக்கும். ஆனால் வந்து இப்போ பெய்யக்கூடிய மழை இருக்கு, இது பூமியை குளிர வைக்கக்கூடிய மழை, சில்லிட வைக்கக்கூடிய மழை அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு மழை பெய்யுது. மழை பேஞ்சு 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 குளிரே உருவாயிடுச்சு. அப்படிப்பட்ட இந்த குளிர்காலத்தில் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனேன், என்னுடைய கணவன் அதாவது தலைவன் வந்து இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ரொம்ப பெரிய வருத்தத்தை அவங்க உருவாக்கிக்கிறாங்க.
அவனி மழை பெய் குளிர்காலம் வந்ததே, அவரும் அவதி சொன்ன நாளும் வந்ததே. இந்த வந்துடுறம்மா கவலைப்படாத, வெயில் காலத்தில் போகிறேன் மழை காலத்தில் வந்துடுன்னு சொல்லிட்டு போனார். அவர் சொன்ன அந்த காலமும் வந்து விட்டது. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த தேதியில் வந்துடுறேன், இந்த நாளில் வந்துடுறேன், இந்த கிழமையில் வந்துடுறேன்ட்டு. அந்த மாதிரி அந்த காலகட்டத்திலாம் பார்த்திங்கன்னா 6 பருவங்களாக பிரிக்கிறாங்க. கார்காலம், குளிர்காலம், முன்பணி காலம், பின்பணி காலம், இளவே நீர்காலம், முதுவே நீர்காலம்ட்டு 6 பிரிக்கிறாங்க ஒரு வருஷத்தை. நம்ம ஆங்கிலேயர் முறைப்படி 12 பிரித்து பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி தமிழருடைய முறைப்படியும் சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி அப்படி நம்ம பிரிக்கிறோம். சரிங்களா, இவங்க ஆங்கிலேயர் முறைக்கு முன்னாடியே நம்முடைய தமிழர்கள் வந்து இந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க, மாதங்களை வந்து பிரித்து வைக்கிறாங்க. சரிங்களா, அப்போ ஒரு ஆண்டுக்கான பிரிவு 6 தான் பழங்காலத்தில். ஒரு நாளுக்கான பிரிவும் வந்து 6 ஏற்கனவே நம்ம தமிழில் வந்து படிச்சிருக்கோம். சரிங்களா, ஒரு நாளுக்கு 24 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆங்கிலேயருடைய முறையை பின்பற்றுறோம். ஆனால் இங்கே தமிழில் பார்த்திங்கன்னா 6 பிரிவாக பிரிக்கிறாங்க, அது சிறு பொழுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்படி இந்த மழைக்காலம் என்பது முக்கியமான ஒரு காலகட்டம் ஊர்களில், அந்த காலகட்டத்தில் பழங்காலத்தில். அப்படிப்பட்ட இந்த காலத்திலே வந்து வரன் சொல்லிட்டு போனோம், இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தத்தோடு காத்திருக்கான். கவலை பெரிது பழிகாரர் வந்திலர். கவலை பெரிது, ரெண்டு விதமான கவலை. ஒன்று, தலைவன் சொன்ன காலத்தில் வரலையே, உனக்கு என்னாச்சோ என்கிற கவலை தலைவிக்கு. ரெண்டாவது, தலைவனுடைய கவலை. தலைவனும் வந்து ஏன் வந்திருக்க மாட்டான்னா, ஒருவேளை தேவையான அளவு பொருள் சம்பாதிக்க முடியலையோ என்ன தெரியலையே, ஏன்னா பொருள் சம்பாதிச்சா தான் வாழ முடியுன்ற கவலை அவனுக்கு. ஆனால் என்னுடைய தலைவன் வரவில்லையே என்கிற கவலை எனக்கு, அப்படிப்பட்ட அந்த கவலையை வந்து பாடுறார். ஆனாலும் இந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லையா, என்ன உன் புருஷனை இன்னும் காணோம், என்னாச்சு அப்படின்னு எல்லாம் ஊரெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள்லாம் கேட்குறாங்க. அப்படிப்பட்ட இந்த கேள்விக்கு ஆளாகிட்டு என் தலைவன் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்படுறார். அதனால் கணவர் உறவு கதையாய் முடித்தது. கணவர் என்கிற உறவே வந்து கதையாக முடிஞ்சிருமோ என்னமோ தெரியலையே, ஏன்னா இன்னுமே வரலையே. நிஜம் ஆகணும்னா இந்நேரம் வந்திருக்கணும், மகிழ்ச்சியாக நாங்கள் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கணும். ஆனாலும் இன்னும் என்னுடைய கணவன் வரவே இல்லை, இந்த உறவு கனவாகவே முடிந்து விடுமோ என்கிற அச்சத்தோடு ஒரு தலைவி இருப்பதாக இந்த பாடலை ஒரு கவிஞர் எழுதியிருக்கார். அவருடைய பேர் தெரியல, இவ்வளோ அற்புதமான ஒரு சூழலை எழுதியிருக்கக்கூடிய அந்த கவிஞர் பேர் தெரியலனாலும் அந்த உணர்வுகளை நாம் திரும்ப திரும்ப கவிதையாக படித்து மகிழ்ச்சி அடையலாம். இதெல்லாம் எதுக்குன்னா, அந்த காலத்தில் எந்த அளவுக்கு வந்து ஒரு தலைவன் மீது தலைவியும், அதே மாதிரி தலைவி மீது தலைவனும் எந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை, எந்தளவுக்கு ஒரு பாசத்தை வச்சுருந்தாங்க, பலகாலம் கழித்து அவனை சந்திக்க போகிறோன்ற ஆர்வம் மிகுதியாக இருக்கக்கூடிய சூழலில் வரல அப்படின்னும்போது எவ்வளோ பெரிய வருத்தத்தை கொடுக்குதுன்றதை இந்த கவிதையில் நாம் பார்க்குறோம். சில எப்படி வந்து தமிழர்கள் வாழ்ந்தாங்கன்றதுக்கான அத்தாட்சியாக இந்த கவிதையெல்லாம் பயன்படுது. நம்மளும் இப்படி தான் வாழணுன்றதுக்கான ஒரு வழிகாட்டியாக இந்த பாடலை நாம் எடுத்துக்கலாம். இன்னொரு அற்புதமான பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.